elementary particles la lecture 5 octet and decuplet octet na 8 எண் வகையில பார்ட்டிகிள்ஸ பிரிக்கிறது டீகப்ளட்னா 10 பிரிக்கிறது அதுல இந்த இதல என்னெல்லாம் பார்க்க இருக்கோம் அப்படினா பேரியான் ஆக்டெட் மேசான் ஆக்டெட் பேரியான் டீகப்ளட் ஜெல்மேன் ஒகுபா மாஸ் ஃபார்முலா இதெல்லாம் பார்க்க இருக்கோம் இவர்தான் ஃாதர் ஆஃப் குவார்க்ஸ் As a theoretical physicist, I feel at once proud and humbled at the thought of the illustrious figures that have preceded me here to receive the greatest of all honors in science, the Nobel Prize, Murray Gell-Mann. He is the father of elementary particles, or the father of quark. He is saying that illustrious figures. இவர் முதல்ல ஒரு படம் மூலமாக எட்டெட்டாக பிரித்தார் அது வந்து அதுதான் நோபல் பிரைஸ் கொடுக்கறதுக்கே காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அதில் பேரியான் ஆக்டெட் பேரியான் ஆக்டெட்னா இந்த எட்டு இது வந்து அருங்கோணம் இந்த அருங்கோணத்தில் எட்டு பார்ட்டிகிள் வர்ற மாதிரி இருக்கு இது என் நியூட்ரான் புரோட்டான் அப்புறம் இங்கே சிக்மா மைனஸ் ஒன் சிக்மா ஜீரோ சிக்மா ப்ளஸ்ஸு இங்கே ஒரு இன்னொரு பார்ட்டிக்கல் லேம்டா இது சை மைனஸ் ஒன் சை ஜீரோலாம் இதில் அமைகிற மாதிரி இது ஒரு ஹெக்ஸாகனில் உருவாக்கப்பட்டது இதில் என்ன அப்படின்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் இருக்குதே இது ஸ்டேஞ்ச்னஸ்ஸே குறிக்கிறது ஒரு பார்ட்டிக்கலுக்கு எப்படி லெப்டான் நம்பர் பேரியான் நம்பர் இருக்கிற மாதிரி ஸ்டேஞ்ச்னஸ் நம்பர்னு ஒன்று முதல் முதல்ல கிளாசிஃபிகேஷனுக்காக உருவாக்குனாங்க அது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது அதுக்கு லெப்டான் நம்பர்னா லைட் மாஸ் உள்ளது பேரியான்னா பிக்கு மாஸ் உள்ளதுக்கு ஒன்று ரெண்டுன்னு கொடுத்தாங்க சில பார்ட்டிக்கிள் வந்து ஸ்டேஞ்ச் ஆஃப் பிகேவ் பண்ணுச்சு அதாவது அது உருவாக்குவதற்கு ஷார்ட்டஸ்ட் டைமாகவும் 10^-22 அந்த மாதிரி செகண்ட்லையும் ஆனால் டிகே ஆகுதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கொண்டது 10^-15 செகண்ட் அந்த மாதிரி அது எப்போவுமே பேராக தான் உருவானுச்சு ரெண்டு ரெண்டாக தான் உருவானுச்சு ஸோ அந்த பார்ட்டிகிள்ஸ்க்கெல்லாம் ஸ்டேஞ்ச் பார்ட்டிகிள்ஸ்னு பேர் வச்சாங்க அந்த பார்ட்டிகிள்ஸுக்கு ஸ்டேஞ்ச்னஸ் இப்போ இதெல்லாம் ஸ்டேஞ்ச் பார்ட்டிகள் இல்லை இதெல்லாம் ஸ்டேஞ்ச் பார்ட்டிகள் ஸோ அந்த ஸ்டேஞ்ச் பார்ட்டிகளுக்கு நம்பர் கொடுத்தாங்க ரேண்டமாக தான் கொடுத்தாங்க அப்படி நம்பர் கொடுத்துக்கிறப்ப ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் அந்த நம்பர் கன்சர்வ்ட் ஆகுது மாதிரி கொடுத்தாங்க வீக் இன்ட்ராக்ஷனில் கன்சர்வ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை ஸோ ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் அது கன்சர்வ்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாங்க நான் சொல்லக்கூடிய ஸ்டோரிலாம் பழைய காலத்து ஸ்டோரி இந்த ஸ்டோரி எப்போ உள்ளது அதாவது குவார்க்கெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி எப்படி குவார்க்கை கண்டுபிடிச்சார் ஜெல்மேனுங்கிறது தான் இந்த படம் முதல்ல வரைஞ்சி இது ஹரிசாண்டல் லைன்லாம் ஸ்டேஞ்ச்னஸ்னு குறித்து கொண்டு இப்படி உள்ள இந்த டயகனலாக டவுன்வேர்ட்ஸ் இருக்குதுல்ல இதெல்லாம் சார்ஜ் இது சார்ஜ் இது சார்ஜ் இது மாதிரி குறித்த ஒரு எக்ஸாகனை வரைஞ்சிட்டு இதை என்னங்கிற பார்ட்டிக்கிளுக்கு வந்து ஸ்டேஞ்ச்னஸ் ஜீரோ அதே நேரத்தில் சார்ஜும் ஜீரோ புரோட்டானுங்கிற பார்ட்டிக்கிளுக்கு ஸ்டேஞ்ச்னஸ் ஜீரோ சார்ஜு ஒன்று அதே மாதிரி எல்லா பார்ட்டிக்கிளையும் அடுக்குனாங்க பேரியானில் அப்போ கண்டுபிடித்திருந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அடுக்குனாங்க அந்த அடுக்குனது இப்போ இங்கே ஒரு பார்ட்டிக்கிள் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு லேம்டா சென்டரில் ஒன்று ஸோ மொத்தம் இந்த அருங்கோணத்தில் 6 கார்னரில் 6 பார்ட்டிகளும் இந்த சென்டரில் 2 பார்ட்டிகள் சிக்மா ஜீரோவும் லேம்டாவும் வந்துச்சு இதை மாதிரி முதல்ல விளையாண்டாங்க அரேஞ்ச் பண்ணாங்க இந்த விளையாட்டு இருக்குதே இந்த ஃபிகர்ஸ் இருக்குதே இதை மாதிரி 2-3 ஃபிகர் போட்டு இது ஜெல்மேன் தான் ஆரம்பிச்சுது அதில் இருந்து தான் குவார்க்கு எப்படி வருகிறது அப்படிங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சாங்க இது எக்ஸாங்கனல் அரேஞ்ச்மெண்ட் This group is known as baryon octet. இதுக்கு பேர் baryon octet-னு பேர். The particles having same charge lie along the downward sloping diagonal lines. ஒரே சார்ஜில் உள்ளது இந்த டவுன்வேர்டு ஸ்லோப்பிங் லைன்ஸ் இருக்குதே இதில் இருக்குது இதுவும் Q ஈக்குவல் டு +1 ப்ரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்னால் +1 மைனஸுனா நெகட்டிவ் சார்ஜ்ன்றோம் 0 நியூட்ரல் சார்ஜ் இல்லாது
பிளஸ் ஒன்னுனா அதனுடைய சார்ஜ் புரோட்டானுக்கு சார்ஜ் எவ்வளவோ அவ்வளோ இருந்துன்னு அது ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே ஹோல் நம்பர்ஸாக எடுத்தால் தான் அந்த கன்சர்வேஷன்லாம் கரெக்டாக வருதுக்காக அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளது, புரோட்டானுடைய சார்ஜ் எவ்வளவோ அவ்வளோ உள்ளது. இதுவும் இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இது இது நியூட்ரல் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ். ஆக க்யூ ஈக்குவல் டு பாசிட்டிவ் ஒன் ஃபார் புரோட்டான் அண்ட் சிக்மா பிளஸ், புரோட்டான் அண்ட் சிக்மா பிளஸ். க்யூ ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் நியூட்ரான், நியூட்ரானுக்கும் சிக்மா ஜீரோ, லேம்டா இது சை ஜீரோ, எல்லாமே வந்து க்யூ ஜீரோ. க்யூ மைனஸ் ஒன் ஃபார் சிக்மா மைனஸ் ஒன் அண்ட் சை மைனஸ் ஒன், இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ். அதே மாதிரி பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் சேம் ஸ்டேஞ்ச்னஸ் லை அலாங் த ஹரிசாண்டல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸில் சேம் ஸ்டேஞ்ச்னஸ். எஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் நியூட்ரான் அண்ட் புரோட்டான் அண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் ஃபார் சிக்மா மைனஸ் ஒன், சிக்மா ஜீரோ, சிக்மா பிளஸ் ஒன் அண்ட் எஸ் மைனஸ் டூ ஃபார் சை மைனஸ் அண்ட் சை ஜீரோ. இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. இதே மாதிரி மேசானுக்கும் அரேஞ்ச் பண்ணாங்க. இது மேசான் ஆக்ட் ஆக்டெட், அதில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதில் பேரியான் ஆக்டெட்டில் இது ஸ்டேஞ்ச்னஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு, இதில் ஸ்டேஞ்ச்னஸ் ப்ளஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன். ஸோ வித்தியாசம் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. இது பேரியானில் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் டூ, மேசானில் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன், சார்ஜில் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்று தான், போன ஸ்லைடுலேயும் ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன்று தான். ஸோ சார்ஜில் டிஃப்ரென்ஸ் கிடையாது. மேசானுக்கு போகிறப்ப அந்த ஸ்டேஞ்ச்னஸ்ஸு ப்ளஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன். இப்போவும் ஹரிசாண்டலாக உள்ளது சேம் ஸ்டேஞ்ச்னஸ் அண்டு டயக்னலாக உள்ளது சேம் சார்ஜ். அப்போ எஸ் ப்ளஸ் ஒன்றில் ஸ்டேஞ்ச்னஸ் ஒன்றாக உள்ளவும் சார்ஜ் ஜீரோவாக உள்ளதும் இந்த கே ஜீரோ. ஸோ திஸ் குரூப் இஸ் நோன் அஸ் எ மேசான் ஆக்டெட். த பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் சேம் சார்ஜ் லை அலாங் தி டவுன்வேர்ட் ஸ்லோப்பிங் டயக்னல் லைன்ஸ், க்யூ ப்ளஸ் ஒன் ஃபார் கே ப்ளஸ் அண்ட் பை ப்ளஸ், க்யூ ஜீரோ ஃபார் கே ஜீரோ, பை ஜீரோ, இ அண்டு கே பார் ஜீரோ. கே பார்னா ஆண்டி கே மே கயான், கே மைனஸ் ஒன்று ஃபார் பை மைனஸ் அண்ட் கே மைனஸ். பார்ட்டிகல்ஸ் ஹேவிங் சேம் ஸ்டேஞ்ச்னஸ் லை அலாங் த ஹரிசாண்டல் லைன்ஸ், எஸ் ப்ளஸ் ஒன் ஃபார் கே ஜீரோ அண்ட் கே ப்ளஸ், எஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் பை மைனஸ், பை ஜீரோ, பை ப்ளஸ் அண்ட் ஈட்டா, எஸ் மைனஸ் ஒன் ஃபார் கே மைனஸ் அண்ட் கே பார் ஜீரோ. இது ஆன்டி பார்ட்டிகல். இந்த நாலும் கேயான், இந்த மூணும் பயான், இது ஈட்டா பார்ட்டிகல். இது எல்லாம் மேசானில் இதை மாதிரி அடுக்கப்பட்டது. எதுக்காக அடுக்கப்பட்டதுன்னா ஜஸ்ட் ஃபார் கேம், சும்மா விளையாட்டுக்கு தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பேரியான் டீக்ரப்ளட், ஹெவியாக உள்ள பேரியான்ஸ் எல்லாம் வந்து இதை மாதிரி முக்கோண வடிவில் அடுக்குனாங்க. இது ஸ்டேஞ்ச்னஸ் ஜீரோ மைனஸ் ஒன்று மைனஸ் டூ, இந்த லைன்லாம் ஸ்டேஞ்ச்னஸ் மைனஸ் த்ரீ உள்ளது. இதில் என்னெல்லாம் அப்படின்னா க்யூ ஈக்குவல் டு டூ, க்யூ ஈக்குவல் டு ஒன்று, இந்த டயகனல் வந்து க்யூ ஈக்குவல் டு ஜீரோ, இது க்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதிலெலாம் இந்த சார்ஜ் இந்த பார்ட்டிகிள்ஸை டெல்டா மைனஸு, டெல்டா ஜீரோ, டெல்டா ப்ளஸ்ஸு, டெல்டா டபுள் ப்ளஸ், இது சிக்மா ஸ்டார் மைனஸ். முதல்ல பேரியானில் சிக்மா மைனஸ் மட்டும் பார்த்தோம், முதல்ல பேரியானில் பேரியான் ஆக்டெட்டில். இப்போ இது சிக்மா ஸ்டார், ஸ்டாருன்னா இதனுடைய ஸ்பின்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். அதில் ஸ்பின் வந்து ஹாஃப் வரும், இதனுடைய ஸ்பின் வந்து ஸ்டார் போட்டிருந்தால் த்ரீ பை டூ. அதே மாதிரி தான் இது சை, சை ஸ்டார் மைனஸ், சை ஸ்டார் மைனஸுக்கும் சை மைனஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சை ஸ்டார் மைனஸுங்கிறது வந்து த்ரீ பை டூ ஸ்பின் உள்ள நெகட்டிவ் சார்ஜில் உள்ள ஒரு ஒரு பார்ட்டிக்கிள், அதனுடைய ஸ்டேஞ்ச்னஸ் மைனஸ் டூ அண்ட் சார்ஜ் மைனஸ் ஒன். இதை மாதிரி எல்லா பார்ட்டிகிள்ஸும் அரேஞ்ச் பண்ணாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஒம்பது பார்ட்டிகிள் தான் அதில் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது, இங்கே ஒரு பார்ட்டிகிள் இல்லை. பேர் மட்டும் பேரியான் டீகப்ளேட்டுன்னு போட்டுக்கிறோமே என்ன சார்னா, இதை வந்து அரேஞ்ச் பண்ணது வந்து ஜெல் மேன் தான் அரேஞ்ச் பண்ணது. இப்படி அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒம்பது பார்ட்டிகள் தான் இருந்துச்சு, படம் இன்கம்ப்ளீட்டாக இருக்குதே, அப்போ இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருந்திருக்கணுமே அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இங்கே ஒரு பார்ட்டிகிள் இருக்கும், அந்த பார்ட்டிகளுக்கு ஒமேகான்னு பேர் நம்மளுக்கு இன்னும் தெரியலை, அந்த பார்ட்டிகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஜெல்மேன் வந்து ப்ரெடிக்ட் பண்ணார். அந்த பார்ட்டிகளுக்கு ஒமேகான்னு பேர் வச்சாங்க. ஸோ ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டில் திஸ் குரூப் இஸ் நோன் அஸ் பேரியான் டீகப்ளட்.
heavier baryons were arranged by Gell-Mann. 9 of the particles were known experimentally at that time. The 10th particle was not known at that time. Gell-Mann boldly predicted there should be a particle with strangeness -3 and charge -1. அப்படின்னு போல்டாக சொன்னார். பார்ட்டிகள் இல்லாதப்பைய ஒரு பார்ட்டிகள் இருக்க வேண்டும், ஸ்டேஞ்ச்னஸ் -3 உள்ளது, சார்ஜ் -1 உள்ள ஒரு பார்ட்டிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு போல்டாக சொன்னாங்க. ஹி ஆல்சோ கால்குலேட்டட் த மாஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் பார்ட்டிகள். அப்படி ஒரு பார்ட்டிகளே கண்டுபிடிக்கலை, அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு பார்ட்டிகள் இருந்தால் அதனுடைய ஸ்டேஞ்ச்னஸ் என்னவாக இருக்கும், சார்ஜ் என்னவாக இருக்கும், அதனுடைய மாஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது முத கொண்டு அவர் சொல்லிட்டாரு. ஹி ஆல்சோ கைடட் த எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் த பார்ட்டிகள். எக்ஸ்பெரிமெண்ட் நீ எப்படி செஞ்சு அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஃபைனலி ஒமேகா -1 வாஸ் டிஸ்கவர்ட். கடைசியில் தான் எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் ஒமேகா -1 கண்டுபிடிச்சாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம்னா ஜெல்மேன் ஒகுபோ மாஸ் ஃபார்முலா. இதை மாதிரி முதல்ல அரேஞ்ச் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்கல்ல பேரியான் ஆக்டெட்டில், இதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி நியூட்ரான் புரோட்டான் இதெல்லாம் முதல்ல சொன்னமே அந்த முதல் படம், அதில் அந்த ஸ்டேஞ்ச்னஸ் இதெல்லாம் குறிக்காமல் படம் போட்டிருக்கிறான். அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மாஸ் எல்லாம் வச்சாங்க, என்னென்ன மாஸ், இதனுடைய ஒரிஜினல் மாஸ் என்னவோ கண்டுபிடிச்சிருந்தாங்க அந்த பார்ட்டிக்கல்னால் அதனுடைய மாஸ் எல்லாம் எழுதி இதற்கு இதனுடைய மாஸுக்கு இதனுடைய மாஸுக்கு இதனுடைய மாஸுக்கு எல்லாத்துக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா, இந்த மாசையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணோம்னா இது கிடைக்குமா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. இது குறையா மாசு, இது மீடியம் மாசு, இது அதிகமான மாசு பேரியான்லே அப்படி இருந்துச்சு. ஸோ அப்போ இது ஆவரேஜாக தானே வரும், அப்போ இந்த மாசையும் கூட்டி ரெண்டால் வகுத்து ஏதோ ஒரு நம்பரால் பெருக்கினோம்னா இந்த மாசெல்லாம் வந்துடும் அப்படிங்கிற ஐடியாவில் ட்ரை பண்ணாங்க. அப்படி ஒரு மாஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க எம்பிரிக்கலாக, தியரிட்டிக்கலாக ப்ரூஃப் இல்லாமல் கிடைச்ச மாசை வச்சு இதுக்கு இடையில ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க. அது ஜெல்மேன் ஒகுபோ மாஸ் ஃபார்முலான்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா 2 times மாஸ் ஆஃப் தி நியூக்ளியான். நியூக்ளியான்னா நியூட்ரான் அண்ட் புரோட்டானுடைய ஆவரேஜ் மாஸ் தான் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான், ப்ளஸ் மாஸ் ஆஃப் தி சை, சை மைனஸ் அண்ட் சை ஜீரோ ஆர் தேர், த இட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் த மாஸ் ஆஃப் தி சை மைனஸ் அண்ட் சை ஜீரோ இஸ் எ மாஸ் ஆஃப் சை. ஸோ எம்சைங்கிறது இந்த ரெண்டுனுடைய ஆவரேஜ், எம் லேம்டாங்கிறது மாஸ் ஆஃப் த லேம்டா அண்ட் எம் சிக்மாங்கிறது ஆவரேஜ் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி தீஸ் சிக்மா பார்ட்டிகல்ஸ். ஸோ இங்கே வந்து 2 times கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். இது ஆவரேஜ் ஆஃப் திஸ் 2, இது ஆவரேஜ் ஆஃப் திஸ் 2. இதை ரெண்டால் பிறகுனா என்ன வரும், ஆவரேஜ் பார்க்குறப்ப ஒரு 2 வந்துருக்கும், இது ஆவரேஜ் பார்க்குறப்ப 2 அடிபட்டுருக்கும், அதெல்லாம் போயிட்டு இது மாஸ் ஆஃப் தி மாஸ் ஆஃப் த நியூட்ரான், இது மாஸ் ஆஃப் த இது 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 இந்த 4 கூட்டினா இதை 3 times இதை வந்து இதனுடைய ஆவரேஜ் ஒரு தடவையும் கூட்டுற மாதிரி வந்துச்சு. அல்லது இதை மாதிரி நீங்கள் பார்த்தீங்க இதனுடைய ஆவரேஜ் இருக்குத, அந்த ஆவரேஜை 2 பெருக்கிட்டு இதனுடைய ஆவரேஜை 2 பெருக்கி ஈக்குவல் டு இந்த நடுவில் உள்ளதனுடைய இந்த எக்ஸ்ட்ராவாக உள்ள பார்ட்டிகளுடைய மாஸ் 3 இதனுடைய ஆவரேஜாக தான் மாஸ்ன்னு வந்துச்சு. இதை வந்து சொல்லுப்பா தம்பி, இது ஆட்டோ அட்மிட்ல தாண்டா இருக்குது. தம்பி நான் பண்ணிருக்கதே வந்து எப்படி பண்ணிருக்கிறோம்னா அட்மிட்டில் தான் நானே இருக்கிறேன். உனக்கு அட்மிட் பண்ணாங்க தேவையில்லை, எல்லாம் லேட்டாக வர்றவங்க வரட்டுங்கக்காக தான் நான் ஆட் அட்மிட்டில் தான் இருக்கிறேன். வந்துட்டாங்களா? வர்றதில் அவங்களுக்கு தான் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும், வேறு பவர் பாயிண்டில் வேறு சிஸ்டத்துலேருந்து ஏதாவது வருவாங்க, அதில் ஏற்கனவே வந்து கூகுளில் வந்து உள்ளே போயிருக்க மாட்டாங்க, அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். மற்றவங்களுக்கு நான் யாருக்குமே உனக்கு அட்மிட்டே கொடுக்கல, அட்மிட் கொடுக்கறதுக்கு டைம் ஆகுன்ட்டு தான் நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஆட்டோ அட்மிட்டு நம்ம போட்டிருக்குறோம். ஓகேப்பா, ஆட்டோமேட்டிக்காக அவங்க அட்மிட் ஆவாங்க.
So, gentlemen, okay, mass formula patente irukra. Adhile, barium octate mass formula enna nu paathirukra. So, idanudaiya mass, idanudaiya mass, idanudaiya mass ellathayum kootnamna, idanudaiya mass 3 times, idanudaiya mass single times varum. Adha adhula solirukku. 2 times mass of the nucleon plus mass of the psi particle is equal to 3 times mass of the lambda plus mass of the sigma. அப்படிங்கிற இந்த ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க. இங்கே எம்என்ங்கிறது மாஸ் ஆஃப் த நியூக்ளியான். மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் மீன்ஸ் இட் இஸ் ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் அண்ட் புரோட்டானுடைய ஆவரேஜ் மாஸ். எம் சைங்கிறது ஆவரேஜ் மாஸ் ஆஃப் சை மைனஸ் அண்ட் சை ஜீரோ. லிட்டில் பிட்டு தான் டிஃபரன்ஸ். இந்த மாதம் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாஸ் லிட்டில் பிட்டு தான் டிஃபரன்ஸ். இதுக்கு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா மாஸ் லிட்டில் பிட்டு தான் டிஃபரன்ஸ். ஸோ அதனுடைய ஆவரேஜ் மாஸ் தான் மாஸ் ஆஃப் சை பார்ட்டிகல். மாஸ் ஆஃப் எம் லாம்டாங்கிறது மாஸ் ஆஃப் த லாம்டா பார்ட்டிக்கல் அண்ட் எம் சிக்மாங்கிறது அண்ட் எம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மாஸ் ஆஃப் சிக்மா மைனஸ் சிக்மா ஜீரோ சிக்மா பிளஸ். இந்த மூணு பார்ட்டிக்கலுடைய ஆவரேஜ் தான் எம் சிக்மாங்கிறது. ஓகே, அடுத்தது என்ன பண்ணாங்க, மேசான் ஆக்டெட்டு வச்சு அதுக்கும் இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணாங்க. கவனிங்க நீங்க, மேசான் ஆக்டெட்டு இன்னும் வர முடியலையப்பா அவங்களால. ஆரைட், மேசான் ஆக்டெட்டுக்கும் அதே ஃபார்முலாவை ட்ரை பண்ணாங்க. ஜெல்மேன் ஒக்குப்போ மாஸ் ஃபார்முலா ஃபார் தி மேஸ் பேரியான் ஆக்டெட்டுக்கு இந்த ஃபார்முலா. எபோ ஃபார்முலா இஸ் ஃபார் பேரியான் ஆக்டெட். அதே மாதிரி சிமிலர் ஃபார்முலா மேசான் ஆக்டெட்னா எம் ஆஃப் நியூக்ளியான் இந்த இதனுடைய மாஸ். ஸோ இதனுடைய ஆவரேஜ் மாஸ் மாஸ் ஆஃப் கேயான். எம் கீழே இருந்தது அதில் இல்லை, அதனால எம் ஆஃப் சை பார்ட்டிகள் இருந்ததில்ல, அதேமாதிரி இங்கே கீழே உள்ளனுடைய மாஸ். நடுவில் உள்ளது 3 times, இது எல்லாம் சிங்கிள் டைம்ஸ், இதனுடைய ஆவரேஜ் சிங்கிள் டைம்ஸ். ஸோ இப்படி ஒரு ஃபார்முலா இதுக்கு சூட் ஆகுதான்னு ட்ரை பண்ணாங்க. எப்படி பேரியான் ஆக்டேட்டுக்கு கரெக்டாக இருந்ததோ, பேரியான் ஆக்டேட்டுக்கு இந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும் படத்துக்கு வருதே, அதே மாதிரி படம் தானே வருது, ஆனால் அதுலேயும் அதே ஃபார்முலா தானே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. அந்த ஃபார்முலா அவங்க ட்ரை பண்ண ஃபார்முலா தான் இது. ஜெல்மேன் ஃபவுண்ட் இட் டஸ் நாட் ஒர்க். ஆனால் இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே மாஸ் தெரியும் இப்போ, அப்போ இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகலைன்னு கண்டுபிடிச்சாங்க. நம்ம என்ன என்ன செய்வோம், ஒர்க் ஆகலைன்னா போடா போயிட்டு போகணும்னு விட்டுருப்போம். என்ன பண்ணாங்க, இன்ஸ்டெட் இஃப் யூ ஸ்கொயர் இட் வில் ஒர்க். இதில் ஸ்கொயர் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுதான்னு கண்டுபிடிச்சாங்க பார்த்தாங்க, ஆனால் அது ஒர்க் ஆகிட்டு. அது எதுக்காக ஸ்கொயர் பண்ணால் வருதுன்னெலாம் தெரியாது, அப்பவும் தெரியாது இப்பவும் தெரியாது. ஸோ இது வந்து எம்கேங்கிறது மாஸ் ஆஃப் த கேயான் தான் இருக்கா, இதனுடைய ஆவரேஜ் அதனுடைய ஸ்கொயர். எம் கே ஸ்கொயர்னா கீழையும் கேயான் தான் இருக்கா, இது கே ப்ளஸ், இது கே மைனஸ், இது கே ஜீரோ, இது ஆன்டி கே ஜீரோ. கேயான் பார்ட்டிக்கல் ஜீரோ கேயானுடைய ஆன்டி கேயான் தான் கே பார் ஜீரோங்கிறது. இது ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய ஸ்கொயர் பண்ணி விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஈட்டா ஸ்கொயர் ப்ளஸ் எம் பை ஸ்கொயர். ஈட்டா ஸ்கொயர்னு இது எம்னுடைய ஈட்டா ஸ்கொயர். இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே ஸ்கொயர் பண்ணி பார்த்தா ஃபார்முலா வந்து பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ இது இங்கே ஒரு எம்கே ஸ்கொயருக்கு இங்கே ஒரு எம்கே ஸ்கொயருக்கு 2 times. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 இஸ் தேர். ஸோ 4 MK² இஸ் ஈக்குவல் டு 3 ஈட்டா ஸ்கொயர் ப்ளஸ் எம் பை ஸ்கொயர். இதுதான் ஜெல்மென் ஒக்குப்போ மாஸ் ஃபார்முலா ஃபார் மேசான் ஆக்டெட் இஸ் 4 MK² ஈக்குவல் டு 3 ஈட்டா ஸ்கொயர் ப்ளஸ் எம் பை ஸ்கொயர். இங்கே எம்கேங்கிறது ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த கேயான். 4 பார்ட்டிகல் இருக்க மேலே இதனுடைய ஆவரேஜ் மாஸ். எம் பைங்கிறது பை மேசான் வந்து 3 பார்ட்டிகளாக இருக்குது, மைனஸ் ஜீரோ ப்ளஸ் அதனுடைய ஆவரேஜ் ஆஃப் த மாஸ் தான் எம் பை. ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த பையான் ஈட்டாங்குது, ஆவரேஜ் மாஸ் ஆஃப் த ஈட்டா மேசான். ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் மாஸ் ஃபார்முலா ஃபார் பேரியான் ஆக்டெட்டு மாஸ் ஃபார்முலா ஃபார் மேசான் ஆக்டெட் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொன்னமே முக்கோண வடிவில் அதுக்கும் மாஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க. பேரியான் டீகப்ளேட் இருக்குதே இதில் என்னுடைய இந்த இதுக்கு எல்லாமே அப்போ பார்ட்டிக்கல் இது கிடையாது, அதனால தான் மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த பார்ட்டிகள் அப்போ கிடையாது, முதன் முதல்ல அவங்க கண்டுபிடிக்கிறப்ப இங்கே பார்ட்டிகளே கிடையாது, படம் மட்டும் போட்டுக்கிறாங்க, இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, இது ஒரு அன்னோன் பார்ட்டிகள். இப்போ ஃபார்முலா கண்டுபிடிச்சாங்க, எம் டெல்டா மைனஸ் எம் சிக்மா ஸ்டீரோ, இதனுடைய ஆவரேஜ் மாஸ் இதனுடைய ஆவரேஜ் மாஸ்.
இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதனுடைய एवरेज மாஸ் இதனுடைய एवरेज மாஸ் இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் which is equal to இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸா இருக்கணும் அப்படினு கண்டுபிடிச்சாங்க சோ இந்த இதுக்கும் இதுக்கு இடையில உள்ள இது m டெல்டாங்கிறது இந்த மாஸ்னுடைய एवरेज சோ இது இதுக்கும் இதுக்கு இடையில உள்ள மாஸ் டிஃபரன்ஸ் இதுக்கு இதுக்கு இடையில உள்ள மாஸ் டிஃபரன்ஸ் should be equal to இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள மாஸ் டிஃபரன்ஸ் அப்படினு இது எல்லாமே ஏற்கனவே உள்ளது So, இத மாதிரி பார்த்தாங்களே யூசிங் எபோ ஃபார்முலா ஜெல்மர் பிரெடிக்டட் தி மாஸ் ஆஃப் தி அன்நோன் ஒமேகா பார்ட்டிகல் எல்லா அதனுடைய மாஸ் தெரியும் ஒமேகா பார்ட்டிகல் அப்ப கண்டே பிடிக்கல அப்படி கண்டுபிடிப்பதற்கு முன்னாடியே மாஸ் ஆஃப் தி ஒமேகா இந்த ஃபார்முலால இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க சோ ஒரு பார்ட்டிகல் வரோ வந்ததுன்னா ஒமேகா பார்ட்டிகல் கண்டுபிடிச்சானோனா அதனுடைய மாஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்குள்ள ஃபார்முலாவை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள மாஸ் என்னவா இருக்கும் அதனுடைய ஸ்ட்ரேஞ்ச்னஸ் என்னவா இருக்கும் அதுக்குள்ள சார்ஜ் என்னவா இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்ங்கற முத கொண்டு ஜெல்மன் சொல்லிட்டாரு சோ யூசிங் தி எபோ ஃபார்முலா ஜெல்மன் பிரெடிக்டட் தி மாஸ் ஆஃப் தி அன்நோன் ஒமேகா பார்ட்டிகல் லேட்டர் தி எக்ஸ்பெரிமெண்டலிஸ்ட் ஃபவுண்ட் தட் தி மாஸ் ஆஃப் தி ஒமேகா பார்ட்டிகல் எக்ஸாக்ட்லி கோயின்சைட் வித் தி பிரெடிக்டட் வேல்யூ சோ அதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சி அதுக்கு அப்புறம் தான் அந்த மாஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க ஏற்கனவே தியரிட்டிஷியன் முன்னாடியே வந்துட்டாங்க அதனுடைய மாசம் ஏற்கனவே தியரிட்டிக்கலா கண்டுபிடிச்சதும் எக்ஸ்பெரிமெண்டலா கண்டுபிடிச்சதும் 99% கரெக்டா இருந்தது நம்ம இதுக்கு பிராப்ளமா நான் சொல்றேன் நீங்க எல்லா மாசையும் போட்டு எப்படி கண்டுபிடிச்சி அவர் எப்படி கண்டுபிடிச்சார் இதனுடைய மாஸ்ங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அப்புறம் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டலா என்ன கண்டுபிடிச்சாங்க எரர் என்ன எவ்வளவு परसेंट இது கரெக்ட்ங்கறத ஒரு பிராப்ளமா நம்ம செய்யலாம் சோ இவ்வளவு பண்ணாங்க from the above illustrative pictures and his formulas gelman predicted the that these particles baryons and mesons are composite particles made of quark இதெல்லாம் குவார்க்னால உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க எப்படி சார் அந்த ஐடியாலாம் வருது அவங்க எல்லாம் பெரிய ஜீனியஸா இருக்கறாங்களா எப்படி சார் எல்லாமே இந்த படத்துல அரேஞ்ச் பண்றானோ பாரு அதுல தான் இருக்குதே விஷயமே ஒரு காலத்துல கெமிஸ்ட்ரியில என்ன பண்ணானுவா எலக்ட்ரான் ஆட்டம் மாடல் இருக்குது பாரு அந்த ஆட்டம் மாடல்ல வந்து நம்ம இப்ப சொல்றோமே எலக்ட்ரான் வெளிய சுத்தி வருது எட்டெட்டு எலக்ட்ரானா சேர்ந்து இருக்குது எட்டெட்டு எலக்ட்ரானா சேர விரும்புது இதெல்லாம் வந்து இப்ப சொல்ற கதைகள் ஆட்டத்துல எலக்ட்ரான் இருக்கு ஆட்டத்துல எலக்ட்ரான் சுத்தி வருது சுத்தாம வருதுங்கிறதுக்கெல்லாம் முந்தியே பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சானுங்க எப்படி பீரியாடிக் டேபிள் கண்டுபிடிச்சோம்னா இருக்கக்கூடிய அந்த காலத்துல கண்டுபிடிச்ச எலமெண்ட்ஸ் இருக்குதே அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி சேம் ப்ராப்பர்ட்டி உள்ளதெல்லாம் வரிசைப்படுத்தினானுவோ கிளாசிஃபை பண்ணாங்க அதுக்கப்புறம் அதனுடைய மாஸுக்கு தகுந்தாப்புல அரேஞ்ச் பண்ணாங்க பீரியாடிக் டேபிள் முன்னாரையே கண்டுபிடிச்சிட்டாங்க கெமிஸ்ட்ரி வந்து அடட்ட மாடல் வந்ததுக்கு அப்புறம் வரல அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது ஸோ அந்த கிளாசிஃபை பண்ணி இந்தந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்லாம் இப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறாங்க பாரு கிளாசிஃபை பண்ணி அடுக்கிறாங்களே அதுதான் அந்த வெற்றிக்கே அடையாளம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க சோஃபார் அப்படின்னா கிளாசிஃபை பண்ணி இதை மாதிரி மாஸ் அதிகமாக உள்ளதெல்லாம் இதை மாதிரி அடிக்கிக்கிட்டே வராங்க ஸ்டேஞ்ச்னஸ் சேமாக உள்ளது சார்ஜ் சேமாக உள்ளது அதெல்லாம் ஒரு படத்தில் அடிக்கிட்டே வர்றப்ப அந்த வெவ்வேறு படங்கள் அவங்களுக்கு வருது நம்ம அதை தான் முதலேருந்தே நம்ம சொல்கிறோம் இப்படிலாம் படங்கள் வருது வெவ்வேறு படங்கள் அவங்களுக்கு கிடைக்குது இதை எல்லாமே செஞ்சது ஐயா தான் ஃபாதர் ஆஃப் குவார்க்ஸு முதல்ல என்ன பண்ணுறாங்க இதை மாதிரி படம் போட்டாங்க எட்டு எட்டாக எடுக்கிறதுல வந்து இப்போ எட்டில் ரொம்ப முக்கியமான நம்பர் மனித வாழ்வை எட்டு எட்டாக பிரிச்சுக்கோன்னு பாட்டு ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம இஸ்லாத்தில் 786 எட்டு நடுவில் தான் வரும் அதே மாதிரி நம்ம ஹிந்துஇசத்தில் 108 எட்டு ஒரு முக்கியமான நம்பரு கெமிஸ்ட்ரி எட்டை விட்டே கிடையாது எட்டு தான் கெமிஸ்ட்ரியிலே ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் தான் எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் வந்துச்சு அதனால் என்ன பண்ணாங்க எட்டு எட்டாக வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணாங்க இப்படி ஸ்டேஞ்ச்னஸ்ஸே இவங்களாக கொடுத்த நம்பர் தான் பிரிக்கிறது லெஃப்டாக நம்பர் ஸ்டேஞ்ச் நம்பர்னு பிரித்தாங்க ஸோ சேம் ஸ்டேஞ்ச்னஸ் உள்ளதை எல்லாத்தையும் இப்படியே அடுக்கினாங்க இதெல்லாம் அடிக்கிட்டு இதுக்கு மாஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி மாஸில் என்ன ஃபார்முலா இருக்குதுலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஜெல்மேன் ஒக்குப்போக மாதிரி இன்னொருங்களும் கண்டுபிடிச்சாங்க இந்த ரெண்டுக்குள்ள மாஸ் டிஃபரன்ஸு இந்த மாஸ் டிஃபரன்ஸு இதெல்லாம் என்னவா இருக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில் இந்த ஸ்டேஞ்ச்னஸ் மாறுது பாரு ஸ்டேஞ்ச்னஸ் மாறுவதற்கு காரணம் ஏதோ ஒரு பார்ட்டிகல் இது கூட தான் இருக்க வேண்டும் அந்த பார்ட்டிகல் மாறுவதனால தான் இந்த இது ஸ்டேஞ்ச்னஸ்ஸும் மாறுது அதனால தான் மாஸ் எல்லாம் மாறுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஐடியா வந்து சூப்பரான ஐடியா ஸோ இங்கே வந்து ஸ்டேஞ்ச்னஸ் மாறிக்கிட்டே வருதே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒரு பார்ட்டிகல் தே ஆர் மேட் ஆஃப் குவார்க்ஸ் இது சிங்கிள் பார்ட்டிகல் இல்லை இது சிங்கிள் பார்ட்டிகல் இல்லை இது சிங்கிள் பார்ட்டிகல் இல்லை இது வேறு ஏதோ ஒன்று ரெண்டோ மூணோ உருவாக்கியிருக்கு
இது ரெண்டா மூணா உருவாகிருக்கு, இது ரெண்டா மூணா உருவாகிருக்குது. ஒரு பார்ட்டிகிள் மாறிக்கிட்டே வருவதனால தான் இப்படி ஸ்ட்ரேஞ்ச்னஸ் மாறிக்கிட்டு வருதுன்னு கண்டுபிடிச்சானுவோ. அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரேஞ்சி குவார்க்குன்னு பேர் வச்சாங்க. ஸோ இதனுடைய குவார்க்கு எப்படி வருதுங்கிறது அந்த படத்தை போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் அது நமக்கு சிலபஸில் கிடையாது. எப்படி குவார்க் மாடல் இதிலிருந்து பில்டப் பண்ணுறாங்கிறது அந்த ஜீனியஸ் ஐடியா. அதே மாதிரி சார்ஜி மாறிக்கிட்டே வருது. இந்த சார்ஜ் மாறுவதற்கும் காரணம் என்னென்னா, வேறு ஏதோ ஒரு குவார்க்கு அப் டவுன் குவார்க்கில் ஏதோ ஒரு குவார்க்கு மாறிக்கிட்டே வருதுன்னு ஐடியா பண்ணாங்க. ஸோ பேரியான்ஸு தே ஆர் மேட் ஆஃப் த்ரீ குவார்க்ஸு, அதே மாதிரி மேசான்ஸு தே ஆர் மேட் ஆஃப் டூ குவார்க்ஸு அப்படின்னு சொல்லி குவார்க் மாடலுக்கு வந்தாங்க. மாஸ் ஃபார்ம்லலாம் கண்டுபிடிச்ச பிறகு தான் அந்த டிஃப்ரென்ஸை வச்சுட்டு பார்ட்டிக்கிள் வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டேஞ்ச்னஸ் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்தாங்க. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இந்த டிஃபரன்ஸ் இந்த டிஃபரன்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கனால ஏதோ ஒரு பார்ட்டிக்கிள் ஆட் ஆகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எல்லஸ்டேட் ஃபிகர்ஸ் மூலமாகவும் இந்த ஜெல்மேன் ஃபார்முலா மூலமாகவும் குவார்க் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. குவார்க் இருக்குன்னு தியரட்டிக்கலாக முதலே ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஹி தியரட்டிக்கலி ஃபவுண்ட் அவுட் குவார்க்ஸ் அண்ட் காயின்ட் தயிர் மாசஸ். என்னென்ன மாஸ் அந்த குவார்க்கு இருக்கலாம், ஏதோ பார்ட்டிக்கிளை வந்து இல்லாத பார்ட்டிக்கிளை எவ்வளோ சூப்பராக கண்டுபிடிச்சிருக்கானோ பாரு. குவார்க் அதுக்கு முந்தையே கிடையாது, ஒமேகா அதே கிடையாது. ஒமேகா இருக்கிறது இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிக்கிளுடைய மாஸ் என்னவாக இருக்கும், சார்ஜ் என்னவாக இருக்கும், அதே மாதிரி அதனுடைய ஸ்டேஞ்ச்னஸ் என்னவாக இருக்கும் எல்லாத்தையும் முதலே சொல்லிட்டாங்கோ. அதே மாதிரி குவார்க்குனால தான் இவங்கெல்லாம் உருவாக்கப்பட்டது, அதனுடைய மாஸ் என்னவாக இருக்கும், சார்ஜ் என்னவாக இருக்கும், ஸ்டேஞ்ச்னஸ் என்னவாக இருக்கும் எல்லாமே சொல்லிட்டார் ஐயா. அவர் சொன்னதோட இந்த லாஸ்டுடைய நான் முடிச்சுக்கலாம். மாடர்ன் எஜுகேஷன் இஸ் லைக் பீயிங் டேக்கன் டு த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் அண்ட் பீயிங் ஃபோர்ஸ்டு டு ஈட் த மெனு. கொஞ்சம் பேக்கில் என்ன வேற என்ன சொல்லிக்கார விட்டான் பார்க்குறோம். ஸோ ஸ்டேஜ்னஸ் எக்ஸெட்ரா ஸோ தட் தே மேட்ச் வித் ஆல்ரெடி நோன் ஆக்டெட் அண்ட் டீகப்ளட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் மாசஸ். என்ன விஷயம்னா, அந்த படம் போட்டாங்களே அந்த படத்துல இருந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கிளும் ரெண்டாவது மூணு பார்ட்டிகளாகவோ இருக்குது. மூணு பார்ட்டிகள் சேர்ந்ததுனால தான் வந்திருக்குது, அல்லது ரெண்டு பார்ட்டிகள் சேர்ந்ததுனால தான் வந்திருக்குது. அப்படி இருந்ததுன்னா எந்தெந்த பார்ட்டிகள்லாம் சேர்ந்துருக்கோம், அதனுடைய மாஸ் என்ன, அதனுடைய சார்ஜ் என்ன, அதனுடைய ஸ்டேஞ்ச்னஸ் என்னவாக இருந்தால் நம்ம கண்டுபிடித்த ஏற்கனவே அந்த அடுக்கி வச்சுருக்கிறோமே அந்த அடுக்குனதுக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு குவார்க்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த குவார்க்கு தான் இப்போ ஸ்டாண்டர்ட் மாடல் வந்திருக்குது. இதை மிக அருமையாக உரையாடே செஞ்சுருக்கிறார். கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையெல்லாம் வந்து அப்படி இல்லை, அது நிறையா பேர் பீரியாடிக் டேபிளே நிறையா பேர் ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறையா ஃபிசிஸ்ட்லாம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது ஒருத்தருனுடைய ஒர்க்கே ஹெவியான ஒர்க்கு. கெமிஸ்ட்ரியை விட எலமெண்ட்ரி பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் தான் பெருசே. அது நூறு, இது 256 பார்ட்டிகல்ஸ். அது 108 பார்ட்டிகல் தான் ஆக்சுவலாக உண்டுது, 256 பார்ட்டிகல்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் கிளாஸிஃபை பண்ணி அடுக்கி அது இப்படி உருவாக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சது ஜெல்மேன். கிரேட் மைண்டு. போன வருஷம் தான் அவர் இறந்தார். அவர் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தி சொன்னது தான் இது. மாடர்ன் எஜுகேஷன் இஸ் லைக் பீயிங் டேக்கன் டு த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ரெஸ்டாரண்ட் அண்ட் பீயிங் ஃபோர்ஸ்டு டு ஈட் த மெனு. என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது போன வருஷம், போன வருஷத்துக்கு முந்தி. மாடர்ன் எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மாடர்ன் எஜுகேஷனுங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். உனக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஹோட்டல், திருவண்ணாமலை மிகப்பெரிய ஹோட்டல், ஏதோ ஹிமாலயாவா ஏதோ ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போயிட்டு அங்கே சாப்பாடெல்லாம் காமிச்சிட்டு, ஆனால் பீயிங் ஃபோர்ஸ்டு டு ஈட் த மெனு, மெனு கார்டை வாயில் வச்சு திணிக்கிற மாதிரி இருக்குது. மெனு கார்டை சாப்பிட்றா சாப்பிட்றான்னு கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தியா நம்மளுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்குங்கிறது உனக்கு உண்மையிலே அவர் சொல்கிறது தெரியும். குவார்க் மாடலில் எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் அதுக்கு முந்தி உள்ள பேஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மாடர்ன் எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் சாப்பாடை கொடுக்காம மெனு கார்டை வாயில் வச்சு அமுத்திக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார். அவரே இன்றைக்கி இருந்தார்னா, இன்றைக்கி உள்ள நம்மளுடைய எஜுகேஷன் நம்ம ஆன்லைனில் பேசுகிறத பார்த்தா என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்போ உள்ள இந்த 2020 உள்ள எஜுகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களை வந்து ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகலை, அதுக்கு பதிலாக நான் ஹோட்டலுக்கு போகிறேன், நான் ஹோட்டலில் போய் அங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து கூகுள் மீட்டில் காமிக்கிறேன். இந்தெந்த சாப்பாடெலாம் இருக்குது பாருங்கள், இந்தெந்த சாப்பாடெலாம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு எல்லா சாப்பாடையும் காமிச்சிட்டு அங்கேருந்து மெனு கார்டை எடுத்து உனக்கு அனுப்புகிறேன். அப்படி மெனு கார்டை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இதை எடுத்து சாப்பிட்றா போகணுன்ட்டு. அது மாதிரி தான் இப்போ எஜுகேஷன் இருக்குங்கிறது தான் இது. ஓகே ஓகே, தேங்க்யூ. எனி டவுட்?